उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. அடுத்த அதிகரணம் தன்னிர்தாரண அநியமாதிகரணம் அப்படின்னு பேரு. தன்னிர்தாரண அநியமாதிகரணம் இதுல உத்கீத வித்தியை பத்தி விசாரம் பண்ண போற. இது இரண்டாவது அதிகரணத்துல கூட உத்கீத வித்தியை பத்தி விசாரம் வந்தது. அங்க என்ன பண்ணினார் அப்படின்னாக்கா, உத்கீத வித்திய சாந்தோக்கிய உபனிஷத்துலயும் இருக்கு, பிரகதாரண்ய உபனிஷத்துலயும் இருக்கு. அந்த ரெண்டு உத்கீத வித்தியும் ஒரே வித்தியா அப்படின்னு ஆட்சேபம் பண்ணிட்டு சந்தேகம் வந்து, ஒரே வித்தியை இல்ல வேற வேற வித்தியன்னு சித்தாந்தம் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா ஒரே வித்தியன்னு பொறுப்பட்டு சொன்னா கிடையாது அப்படின்னு அங்க சொன்னேன். இங்க அந்த மாதிரி விசாரம் இல்லை. இங்க என்ன விசாரம் அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி மீமாம்சகர் சொல்ற சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். மீமாம்சகர் என்ன பண்றா, கிரத்வர்த்தம் புருஷார்த்தம் அப்படின்னு ரெண்டு சொல்றாவ. கிரத்துனா யாகம், கிரத்துக்கோசனம் பண்ணப்படுகிறது, யாகத்துக்கோசனம் பண்ணப்படுகிறது கிரத்வர்த்தம்னு பேரு. புருஷார்த்தம்னாக்க நமக்கோசரம் பண்ணிக்கிறதுன்றது புருஷார்த்தம் பேரு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ஜோதிஷ்டோம யாகம் இருக்கு. அந்த ஜோதிஷ்டோம யாகத்துல அது எதுக்கு அந்த யாகம் வந்ததுன்னாக்க, ஒருத்தருக்கு சொர்க்கம் வேணும், சொர்க்கம் வேணும் அப்படின்னாக்க ஜோதிஷ்டோம யாகத்தை அவன் பண்ணணும். அதுக்கு நிறைய அங்கங்கள் இருக்கு. அதுல இந்த சோமலதா சோமக்கொடி நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், சோமபானம் சுறாபானம் எல்லாம். இந்த சோமபானம்ன்றது சோமலத்தை இருக்கு, அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அந்த சோமலத்தை எடுத்துன்னு வந்து இப்ப சில பேர் கிடைக்கிறதுன்ற, சில பேர் கிடைக்கலைங்கிற. ஏன் அப்படின்னாக்க, பாஷ்யக்காரரே ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லும் பொழுது சோமாபாவே பூதீக கிரகணம் ஸ்ருதி சோதிதம் அப்படிங்கிற, சோமலத்தை கிடைக்கலையா, பூதீகம்னு ஒரு கொடி இருக்கு, அந்த கொடியை எடுத்துட்டு சோமயாகம் பண்ணுங்கோ அப்படின்னு வேதம் சொல்றது அப்படின்னு சாதிக்கிற போட்டோம். அந்த சோம லதைய கொண்டு வந்து அதை ஊற வச்சு அரைச்சு இடிச்சு அதுக்கப்புறம் அதை புழியணும். அந்த புழிஞ்சாக்கா சோமரசம் வரும். அந்த சோமரசத்தை தேவதைகளுக்கு எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். இத மாதிரிலாம் அங்க வந்திருக்கு. அதுல சமசம்னு ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்துல பிரணயனம் பண்ணணும்னு சொல்றது. பிரணயனம்னாக்க இங்கேருந்து அங்க கொண்டு போய் வைக்கணும், அதுக்கு பிரணயனம்னு பேர். அது எப்படி சமசே நாபஸ் பிரணயேத அப்படின்னு வாக்கியம். சமச பாத்திரத்துல ஜலத்தை கொட்டி அதை கொண்டு போய் அங்க வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது பண்றது. இது வந்து அதை பண்ணினோம்னாக்க அதுக்கு பலன் ஒன்றும் கிடையாது. அதை கொண்டு போய் அங்க வைக்கணும். அதை வச்சுட்டோம்னாக்க இந்த பிரணயனம் முடிஞ்சு போயிடுச்சு. அதன் பேர்ல மீதி காரியங்கள்லாம் பண்ணணும். இது மாதிரிலாம் வரிசையா வர்றது அந்த யாகத்துல. இப்ப இந்த சமச பாத்திரத்துல ஜலத்தை கொட்டி அங்க கொண்டு போய் வைக்கிறது, இதுக்கு பிரணயன காரியம்னு பேரு. இதுக்கு பலன் இல்லைன்னு சொல்லிட்டோம். பலன் இல்லைன்னு சொன்னதுனால என்னதோ பலன் இல்லாம இருக்குமா, ஒரு காரியம் பண்ணாக்க யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கறது இருந்து பாருங்கோ, அதுதான் இதனுடைய காரியம். இதுதான் இதான் கிரத்வர்த்தம்னு பேர். யாகத்துக்கோசரம் பண்றது, யாகத்தை பூர்த்தி பண்ணணும். அது உண்டுதான். இது இல்லைன்னாக்கா யாகம் பூர்த்தியே ஆகாது. இது இருந்தாதான் யாகமானது பூர்த்தி ஆகும். அதுக்கு பேரு கிரத்வர்த்தம் அப்படின்னு மீமாம்சகர் நாலாவது அத்தியாயத்துல அவ சொல்ற. அவருடைய நாலாவது மீமாம்ச சாஸ்திரத்துல 12 அத்தியாயம், அதுல நாலாவது அத்தியாயத்துல அவர் சொல்லியிருக்காரு. அப்ப புருஷார்த்தம்னா என்னது அப்படின்னாக்கா, அதே யாகத்துல ஒத்தனுக்கு கால்நடைகள்லாம் வேணும்னு ஆசை வந்துருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா,
கோதோகணின பசுகாமஸ்ய பிரணயேத் அப்படின்னு இருக்கு. கோதோகணன்னு ஒரு பாத்திரம், கோதோகணம்னாக்க பால் கறக்குறா பாருங்க, நம்ம எல்லாம் கூட இப்ப கூட பாக்குறோம் பால் கறக்குறது ஒரு பித்தளை நீட்டா ஜோத்தாள மாதிரி இருக்கும், அந்த பித்தளை பாத்திரத்துக்கு காம்சிய பாத்திரம் பித்தளை பாத்திரம், அதுக்கு கோதோகண பாத்திரம்னு பேரு. அந்த பாத்திரத்துல ஒருத்தனுக்கு வந்து கால்நடை வேணும்னாக்க சமச பாத்திரத்தினால ஜலத்தை எடுத்துன்னு போய் வச்சுக்கிறது அப்படின்னுட்டு கிரத்வர்த்தம்னு சொன்னோம், அது யாகத்தை பூர்த்தி பண்றதுக்கு தான் வந்திருக்கு. ஆனா இது இருக்கு பாருங்க, கோதோகணம்ன்றது யாகத்தை பூர்த்தி பண்ண வரல, பசு ஒருத்தனுக்கு வந்து பசு பசுகாமனா இருக்கு, அதாவது கால்நடைகள் எல்லாம் வேணும். கால்நடைனா இந்த இடத்துல பசுமா பசுனாக்க கோன்னு அர்த்தம் இல்லை, கோமா அந்த இது இல்லை, பசு மாடுன்னு அர்த்தம் இல்லை, பசுனாக்க எதுன்னா ஆடு. ஏன்னா இவன் யாகம் பண்ணணும், இவன் யாகம் பண்ணணும்னாக்க அப்போ அந்த ஆடு இல்லாம இவனால பண்ண முடியாது, வெள்ளாடு சமரி ஆடுலாம் அப்படின்னா சொல்றாது அது மாதிரி இருக்கு, அதை பண்ணணும். அதுக்கோசரம் அவன் வந்து இதெல்லாம் எதிர்பார்ப்பான். அது மாதிரி பசுமாடும் உண்டு கால்நடைகள் அப்படின்னு சொல்லிடுது, பசுனாக்க கால்நடைகள் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த பழத்தை எதிர்பார்த்து இத பண்ணினான். அந்த கோதோகணன் ஒரு பாத்திரம் சொன்னோம் பாருங்க, பித்தளை பாத்திரம், அந்த பாத்திரத்தை கொண்டு போய் அங்க வைக்கிறது. இப்படி இத மாதிரி பண்ணினான்னாக்க அவனுக்கு இந்த கால்நடைகளை அடையிறதுன்ற பலன் கிடைக்கும். இதுக்கு பேரு இதுவும் பிரணயனம் தான், சமச பாத்திரத்தை கொண்டு போய் வைக்கிறதும் பிரணயனம் தான், ரெண்டுமே பிரணயனம் தான். சமச பாத்திரத்தை கொண்டு வச்சாக்க யாக பூர்த்தி ஆகும், யாகத்தினுடைய நிஷ்பத்தி யாகமானது பூர்த்தி ஆயிடும், இதுக்கு பேர் கிரத்வர்த்தம். அதே கோதோகணத்தை கொண்டு கோதோகண பாத்திரத்துல ஜலத்தை கொண்டு போய் வச்சோம்னாக்க அதுக்கும் பிரணயனம் தான் பேரு. அது என்ன அர்த்தம், எதுக்கு பண்றப்படுறது அப்படின்னா புருஷார்த்தம், பழத்தை ஒரு பழத்தை குறிச்சு பண்ணப்படுறது, பழத்தை குறிச்சு பண்றதுனால இது கோதோகண பாத்திரத்தினால பண்றது அப்படின்ட்டு இவ நிர்ணயம் பண்றா, கிரத்வர்த்தம் புருஷார்த்தம் அப்படின்னு ரெண்டு பண்றா. இதுல கிரத்வர்த்தம் இருக்கு பாருங்க, அதுக்கு பலன் கிடையாது, யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கும் அவ்வளவுதான் கிரத்வர்த்தம்ன்றது. புருஷார்த்தம்ன்றதோ அது வந்து நமக்கு பலனை கொடுக்கும், ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணினோம்னாக்க அது பழத்தை கொடுக்கும், அதுக்கோசரம் பண்றது. இப்படி ரெண்டு விதமான பிரிவு பண்ணி வச்சிருக்கா அங்கங்கள்லயே, யாகத்துக்கு எத்தனையோ அங்கங்கள் இருக்கு, அந்த யாகத்துல அங்கங்களா இருந்தா கூட ஒரு பழத்தை குறிச்சு பண்ணினோம்னாக்க அதுக்கு பேர் புருஷார்த்தம்னு பேரு. பழத்தை குறிச்சு பண்ணாம யாகம் நல்லபடியா முடியணும், அதுக்கோசரம் பண்ணினோம்னாக்க அதுக்கு கிரத்வர்த்தம்னு பேரு. எப்படி மீமாம்சகால் நாலாவது அத்தியாயத்துல நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கான். இப்ப இங்க உத்கீத வித்தியை எடுத்துக்கலாம். சாமம் பல விதமா இருக்கு, அதுல மூணு விதமாகவோ அஞ்சு விதமாகவோ ஏழு விதமாகவோ பிரிக்கப்படுறது. இதுல நடுவுல மூணு விதம்னாக்க ரெண்டாவது உத்கீதம், அஞ்சு விதம் அப்படின்னா மூணாவது உத்கீதம், ஏழு விதம் அப்படின்னா நாலாவது உத்கீதம். அதனால உத்கீதத்துக்கு ரொம்ப ஏற்றம். இந்த உத்கீதன்றத யாகத்துல வந்து பண்ண சொல்றக்கு, உத்கீத கானம் பண்ணணும், உத்கீத சாமகானம் பண்ணணும். இத வந்து சாமகானம் பண்றவா உத்காசாக்கள் பேர், உத்காத்திருகணம் அப்படின்னு பேர் அவெல்லாம் பண்ணுவா, யாகத்துல பண்ணியே ஆகணும். இதே உத்கீதத்தை உபாசனத்துல கூட பண்ணணும் அப்படின்னு இருக்கு, உபாசனத்துல கூட பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இத பண்ணணும்னு சொல்லச்ச இங்க என்ன விசாரம் பண்றா, இது நியமேன எல்லா உபாசனங்கள்லையும் நம்ம பிரம்ம வித்தியைகள்லாம் அனுஷ்டிக்கிறோமே எல்லா பிரம்ம வித்தியைகள்லையும் இந்த உபாசனத்தை உத்கீத உபாசனத்தை பண்ணியே ஆகணுமா, இது வந்து பிரம்ம வித்தியை கிடையாது. இந்த உத்கீத உபாசனம்ன்றது பிரம்ம வித்தியை கிடையாது. வேற என்ன அப்படின்னாக்க, எது பிரம்ம வித்தியை நாம அனுஷ்டிக்கிட்ட
ஏதாவது நமக்கு கஷ்டம் வருதுன்னு தடைகள்லாம் வரலாம். அந்த தடைகள் வந்ததுன்னாக்க அந்த தடைகளை போக்கடிக்கிறதுக்கு உபயோகப்படும். அதுக்கோசரம் இந்த உத்தியதிய அனுசிக்கிறதுன்னு இருக்கு. இப்போ இது எல்லா பிரம்ம வித்தியகள்லையும் அவசியம் பண்ணியே ஆகணுமா அல்லது பண்ண வேண்டாமா அப்படின்னு ஆக்ஷேபம் வருது. நியமம் உண்டா நியமம் இல்லையா அப்படின்னுட்டு சந்தேகம் வந்துருக்கு. அப்ப பூர்வபக்ஷி என்ன சொல்றான், மீமாம்சகர்கள் வந்து கிரத்வர்த்தம் புருஷார்த்தம் சொல்லியிருக்க, இது கிரத்வர்த்தம் தான், யாகத்தை பூர்த்தி பண்றதுக்கோசரம் எது உபயோகப்படுறதோ எந்த அங்கம் உபயோகப்படுறதோ அது கிரத்வர்த்தம் அப்படின்னு மீமாம்சகர் சொன்னா. இங்கேயும் இந்த உத்தீத வித்தியானது பிரம்ம வித்தியைய பூர்த்தி பண்றதுக்கோசரம் இருக்கு, பூர்த்தி பண்றதுக்கோசரம் இது இருக்கு. அதனால இந்த உத்தீத வித்தியானது எல்லா பிரம்ம வித்தியைகளையும் அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னுட்டு கிரத்வர்த்தமாக வச்சுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறா பூர்வபக்ஷிக்கு. அதற்கு நாம என்ன வந்து சந்தேகம் கேட்கிறோம், அது எப்படி ஒத்துக்க முடியும்? இங்க என்ன இருக்குன்னாக்க, யதேவ வித்யயா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி அப்படின்னு இருக்கு. எது வித்யையினால் அனுஷ்டிக்கப்படுகிறதோ அதுவே வீரியவஸ்தரமாக இருக்கும். வீரியவஸ்தரம்னாக்க பலமா இருக்கும். என்ன பலமா இருக்கும், ஏதாவது தடைகள் வந்து அந்த தடைகள் வந்து இந்த வித்தியினால போக்கடிக்கப்படும். ஏதாவது தடைகள் வரும், என்ன தடைகள்னா நம்ம எவ்வளவோ கர்மா பண்றோம், புண்ணிய பாப ரூப கர்மா, அந்த கர்மாவனால எத்தனையோ தடைகள் வரலாம். அந்த தடைகளானது இதனால போக்கடிக்கப்படும் அப்படின்னு இருக்கு. இப்போ பலன் எந்த அங்கத்துக்கு பலன் இருக்குதோ அது புருஷார்த்தம்னு தானே மீமாம்சகர் சொல்லியிருக்கா, கோதவகனேன பசுகாமஸ்ய பிரணயேத் அப்படின்னு இருக்கு. அது வந்து பலன் இருக்கு. பலன் இருக்கிறதுனால எந்த அங்கத்துக்கு பலன் இருக்கோ அது புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தம் இருக்குது பாருங்க, நியமமேன பண்ணியே ஆகணும்னு கிடையாது. நமக்கு இஷ்டம் இருந்தா பண்ணலாம், இஷ்டம் இல்லாம பண்ண வேண்டாம். எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு ஆசையே இல்லை, ஆசை இல்லாத நான் எதுவும் பண்றதில்லை. ஆசை இல்லாத நான் வந்து திருப்பி திருப்பி என்ன உதாரணம் சொல்லிருக்கேன், என்ன இப்ப எனக்கு டைட்ல இருக்கேன் அதனால எனக்கு ஊர்கா வேண்டாம், அதனால நான் ஊர்கா இங்க பண்றதில்லை. அதுல எனக்கு வடா வேண்டாம், வத்தல் வேண்டாம், அப்பளம் வேண்டாம், வடை வேண்டாம், எதுவுமே வேண்டும், என்ன வசதியும் எனக்கு தேவையில்லை கூடாது, அதனால எனக்கு பண்றதில்லை. எனக்கு எது இஷ்டமோ அதெல்லாம் நான் பண்ணிக்க முடியும், எனக்கு எதுவும் கிடையாது அதனால நான் வேண்டான்னு சொல்லிடுறேன். அந்த மாதிரிதான் இங்க வந்து இந்த வீரியவத்தரன்றது ஒரு பலனா எடுத்து உத்கீத வித்தியை பண்ணினாக்கா பிரதிபந்தகங்கள் தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும், இதான பலன். அந்த பலன் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் பண்ணணும், பலன் எனக்கு வேண்டாம்னா பண்ண வேண்டாம். அதனால இப்ப இது வந்து புருஷார்த்தமா தான் இருக்கு. உத்கீத வித்தியன்றது உத்கீத வித்தியன்றது புருஷார்த்தமா இருக்கிறதுனால அதை பண்ணணும்னு ஆவசியகத இல்லை. என் இஷ்டம், எனக்கு இஷ்டம் இருந்தா தான் பண்ணணும். அதனால உத்கீத வித்தியை நியமேன பண்ணணும்னு பொறுப்பட்டு சொன்னான், அது கிடையாது. அதனால கிரத்வர்த்தம் இல்லை, இது புருஷார்த்தம் தான் அப்படின்னுட்டு நாம் அவளை கேட்கிறோம். அதுக்கு அவன் என்ன பத்தி சொல்றான், பூர்வபக்ஷி நீ சொல்றது தப்பு, அதுவே கிடையாது, அதுவே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னாக்க இன்னொரு சில வாக்கியங்கள் இருக்கு. இதை நம்ம ஹோமங்கள் எல்லாம் பண்றோமோ இல்லையோ, நம்ம ஆத்துல ஹோமம் பண்ணச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்க பலாச இலைய வச்சுக்கிறோம், பலாச இலையோ அல்லது அரச இலையோ சொல்லியிருக்கு, பலாச இலை அரச இலை மா இலை இவைகளை வச்சுட்டு ஹோமம் பண்ண சொல்றது. அதை வச்சுட்டு தான் நம்மங்கள்ல அக்னிந்தானோ உபவாசனம் எது பண்ணாலும் அந்த இலையை வச்சுன்னு பண்ணிடுறோம். உண்மையிலேயே அதை வச்சுன்னு பண்ணக்கூடாது.
சோமம் எதுல பண்ணணும்னாக்க ஜுஹுன்னு ஒரு பாத்திரம், அந்த ஜுஹு பாத்திரம் ஜுஹுன்னா சுதர்சன ஓமம்னா நம்ம மாத்துக்கெல்லாம் பண்ண வருவா, வாத்தியார்லாம் வந்து சுதர்சன ஓமம்லாம் பண்ணுவா. அதுக்கு பண்ணச்சு இவ்வளவு பெருசா இருக்கும், ஒரு பெரிய கரண்டி மாதிரி இருக்கும், நீட்டில் மரத்தால் ஆனதா இருக்கும். அது எதுல பண்றப்பான்னாக்கா பலாச மரத்தால ஆனது, பலாச மரத்தால ஆன அந்த யுகு பாத்திரத்தினாலதான் பண்ணணும்னு சொல்றது. யஸ்ய பர்ணமயி யுகூஹு பவதி அப்படின்னு வாக்கியமே, யவனொருவனுக்கு பர்ணமயி பலாசம் பலாச மரத்தால ஆன ஜுஹு பாத்திரம், இவ்வளவு பெருசா நீட்டா இருக்கும், என் கையளவு நீளமா இருக்கும். அது ஏன்னா அந்த அக்னி எல்லாம் பற்றக்கூடாது இல்லையா, பெரிய அக்னி கொண்டோம், அதுல பண்ணிச்ச ஹோமம் பண்ற சமயத்துல அந்த ஜுஹு பாத்திரத்துல நெய்யை குத்தி இல்ல ஹவிஷ வச்சு ஹோமம் பண்ணணும். அங்க என்ன சொல்லிக்கிறது வாக்கியம், யாருக்கு பலாச மரத்தால ஆன ஜுஹு பாத்திரம் இருக்கோ அவ அதை பண்ணினான்னாக்க அவளுக்கு பாப்ப வசனங்களை கேட்க மாட்டா, நம்மள யாருமே நம்மளை வைய மாட்டான்னு அர்த்தம், வசவே வராது, நிந்தா வாக்கியங்களை கேட்க மாட்டா அவளுக்கு வந்து, இத மாதிரி இந்த இதுவே வராது அவளுக்கு. யவனொருவன் இத மாதிரி பலாச மரத்தாலான ஜுஹு பாத்திரத்தை வச்சுட்டு பண்றானோ ஹோமம் பண்றானோ அவனுக்கு இந்த நிந்தா வச்சனங்கள்லாம் வரவே வராது, யாரும் செய்ய மாட்டானோ அவனை அப்படின்னு சொல்றக்கு. இப்போ யாருமே வைய மாட்டா அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? ஏன்னா அங்க வந்து பாருங்க, நீயும் அந்த காலையில் சொல்லிட்டு போட்ட, இந்த இடத்துல ஜுஹு பாத்திரம் தான் ஹோம சாதனமா இருக்குது, அதுக்கு பலன் சொல்லிட்டு பாருங்க, கசவு வார்த்தையே கேட்க மாட்டான், நிந்தா வார்த்தைகளை கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, அது கிடையவே கிடையாது, அதுக்கு பலனே கிடையாது. அந்த பலன் வந்து வெறும் அர்த்தவாதம், உண்மையிலேயே அந்த மாதிரி பலன் கிடையாது. எல்லா ஹோமங்கள்லையும் ஜுஹு பாத்திரத்தை தான் உபயோகப்படுத்தணும். அங்க பலன் சொல்லியிருக்கே அப்படின்னா பலன் கிடையாது, பலன் பலனே இல்லை, அதெல்லாம் என்னன்னாக்கா அர்த்தவாதம், அதெல்லாம் வெறும் ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசரம் சொல்றதே தவிர்த்து அதுக்கு பலனே கிடையாது அப்படின்னு மீமாம்சகாரி நிர்ணயம் பண்ணிட்டார். இப்போ அந்த இடத்துல பலன் இருக்கு, எஸ்ய வர்ணமயி ஜுஹு பவதி ந சஹா பாப ஸ்லோகம் ஸ்ருணோதி அப்படின்னு அங்க வாக்கியம், எவனுக்கு பலாச விரக்ஷத்தாலான ஜுஹு பாத்திரம் இருக்கோ, ஹோமத்தை பண்றதுக்கு சாதனமான பாத்திரம் அது இருக்கோ அவனுக்கு, அவன் சஹா ந பாப ஸ்லோகம் ஸ்ருணோதி, பாப வாக்கியங்கள் நிந்தா வாக்கியங்கள், ஒருத்தர் நம்மள வெசாலே என்ன அர்த்தம், அது நம்ம பண்ண பார்ப்போம், அதுக்குதான் அந்த விசவெல்லாம் நம்ம கேட்கணும், அந்த விசவெல்லாம் கூடிய வாக்கியங்கள் இருக்கு, அதை நாம யாரும் கேட்கவே மாட்டோம், பணத்தை கொடுக்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. பணத்தை கொடுக்கிற பணத்தை சொல்ற வாக்கியத்துக்கு அர்த்தம் கிடையாது. இது எப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம் சொல்ற, அவன் குழந்தை இருக்குது, குழந்தை என்ன பண்றது, பால் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது, பால் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது, குழந்தை வந்து பாலை ஊட்டி விடணும், பாலை ஊட்டி விட்டணும் குழந்தைக்கு, அதுவும் சாப்பிட மாட்டேன்னு படுத்து, அப்ப என்ன பண்றது, அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேள்வி வரச்ச அம்மா என்ன பண்றா, அந்த குழந்தைக்கு என்ன நிறைய முடி வளரும் அப்படின்னு சொல்றா, அந்த குழந்தைக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா, அது பாட்டு அந்த பழம் சாப்பிட்டு முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு சாப்பிட்டு வரும். இப்போ பால் சாப்பிட்டாக்க முடி வளரும் அப்படின்றதுல இது இல்லை, அங்க உண்மையான பலன் கிடையாது. அங்க சொல்றது என்ன, குழந்தைய வந்து ஏமாத்தணும், எப்பயாவது பாலை சாப்பிட வச்சிடணும், அதுக்கோசரம் அது சொல்றது. இது சாஸ்திரக்காரே இதெல்லாம் சொல்லியிருக்கா, அதனால இந்த குழந்தைகளுடைய வாக்கியங்கள்ல, குழந்தைகளுக்கு சொல்ற வாக்கியங்கள்ல அதுக்கு பிராமணியம் கிடையாது, வெறும் அர்த்தவாதம், ஒரு பிரசஸ்தி கோசம், அந்த குழந்தை சாட்டா போறோம் அப்படின்னு நமக்கு தோன்றது, அதுக்கோசம் எத்தனையோ சொல்ல வேண்டியதா, எத்தனையோ வார்த்தைகள்,
அதனால இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது? இதுக்கு ஒரு அர்த்தமும் சொல்ல முடியாது. அத மாதிரிதான் ஜுஹு பாத்திரத்தை வச்சுட்டு ஹோமம் பண்ணினான்னாக்கா அவனுக்கு பாப வசனங்களே வராது, வசுவே வராது அப்படின்னு சொல்றதுல அர்த்தவாதம். மொத்தத்துல ஜுஹு பாத்திரத்தை எல்லா ஹோமங்கள்லையும் உபயோகப்படுத்தியே ஆகும் அப்படின்னு மீமாம்சகாரே நியமம் பண்ணிட்டார். எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல எவேவ வித்தியா கரோதி ததேவ வீரியோத்தரம் பவதி அப்படின்னு சொல்றதுக்கு, எதை உத்கீத வித்தியினால பண்ணுகிறானோ அதுதான் தடையற்றதாக இருக்கும் அப்படின்னு. இந்த தடையற்றதாக இருக்கும்னு சொன்னதுக்கு அர்த்தம் கிடையாது, அர்த்தம் கிடையவே கிடையாது. ஆகையினால அதை அதை விட்டுடலாம் அத. அதனால எல்லா உபாசனங்களுக்கும் இந்த உத்கீத வித்தியைய அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும் அங்கமாக அப்படின்ட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. சித்தாந்தியோ அத மாதிரி கிடையாது, அத மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, முதல்ல பலன் வந்துருத்துன்னா அந்த அங்கத்துக்கு புருஷார்த்தம் தான் பேரு. எந்த கர்மாவுக்கு பலன் இருக்கோ அது புருஷார்த்தம் தான், அதுல சந்தேகமே கிடையாது. இப்போ இந்த உத்கீத வித்தியை அனுஷ்டிச்சாக்க அதுக்கு பலன் சொல்லியிருக்கு, வீரியவத்தரத்தோன் பலன் சொல்லியிருக்கு. அதனால அந்த பலன் யாருக்கு தேவையோ அவன் தான் அனுஷ்டிக்கணும். ஏன்னா ஒரு வேதம், வேதமே அந்த பலனை சொல்றது. அப்ப யாகம் பண்ற சமயத்துல யாகத்தினால சொர்க்கம் எனக்கு வேணும், சொர்க்கம் வேணும்னாக்க அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த உத்கீத வித்தியை அனுஷ்டிச்சோம்னாக்க சொர்க்கத்துக்கு விரோதிகளான கர்மாக்கள்லாம் தடைய பண்ணும், அந்த தடைகளை போக்கடிச்சிடும். இஷ்டம்தான் பண்ணலாம், இல்ல அப்படின் அதெல்லாம் வேண்டாம், நான் யாகத்தை ஒழுங்கா பண்ணினேன்னா போறோம் எனக்கு அதனாலேயே பலன் வந்துடும், அதனால எனக்கு வேண்டாம்னு அர்த்தம் பண்றோம். அப்போ அது உபயோக அது தேவையே இல்லை, அது தேவையே இல்லை. அதனால சில சமயத்துல தடை வரும், அது உத்கீத உபாசனத்தினால போகலாம். ஆனா அது நான் இஷ்டப்பட்டாதான் அதை பண்ணணும், இல்லைன்னா பண்ண வேண்டாம். இதுதான் மீமாம்சகாலே ஒத்துருக்கா. கர்மாக்கள் நித்திய கர்மா, காமிய கர்மா, நைமித்திக கர்மான்றது. அதுல காமிய கர்மா நமக்கு இஷ்டம் இருந்தா தான் பண்ணலாம், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னாதான் பண்ணலாம், இல்ல அதை பண்ண நம்ம பண்ண வேண்டாம். இப்ப எங்க காலத்துல ஆயுஷ்யமும் நாங்க பண்றது கிடையாது, ஆயுஷ்யோகமும் பண்ணவே மாட்டோம், எதுக்கு அது காமியம், அது நாங்க பண்றதே கிடையாது. அது பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ணினா கூட எங்க தமக்கியாசுல உண்டு, என் தங்க என் சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், என் தங்க அவாத்திரையும் உண்டு. ஆனா நம்ம ஆத்துல அது வழக்கமே கிடையாது, ஆயுஷ்யோகம்னா நாங்க பண்றது கிடையாது. அவாத்துல பண்றோம்னா அது அவாத்து வழக்கம், அது அவ்வளவுதான். அந்த வழக்கத்தை வச்சுட்டு காலத்தை வந்து இது வந்து பண்ணியே ஆகணும்னு நியமம் கிடையாது காமிய கர்மாவும். அதனால அதே நித்திய கர்மா அவசியம் பண்ணியே ஆகணும். நைமித்திய கர்மா, குழந்தை பிறந்தது எனக்கு, என் பேத்தி எனக்கு பிறந்தா, பேரன் பிறந்தான், அப்ப பிறந்தாக்க அதுக்கு புண்ணியாகவச்சனம் பண்ணி ஆகணும், இதெல்லாம் நைமித்திய கர்மா, அது அவசியம் பண்ணி ஆகணும். அதே காமிய கர்மா மாத்திரம் இஷ்டம் இருந்தாதான் பண்ணலாம், இஷ்டம் இல்லைன்னா பண்ண வேண்டாம். இது எல்லாரும் அங்கீகரிச்சது, மீமாம்சகால் அங்கீகரிச்சது, எல்லாரும் அங்கீகரிச்சது. இது கூட புருஷார்த்தம் தானே, காமிய கர்மா மாதிரிதான் உத்கீத வித்தியை, அதனால இது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சித்தாந்தி சொல்ற. அதுக்கு அவ என்ன சொல்ற, அது நம்ம எது பார்த்தோம் இல்லையோ, ஜுஹு பாத்திரம் இருக்கு, அந்த ஜுஹு பாத்திரத்துக்கு பலன் வந்து வெசவு வார்த்தையை கேட்க மாட்டான்னு சொன்னா அதுல வந்து சாஸ்திரியம் கிடையாது, வெறும் அர்த்தவாதம் தான். ஆனா அது எல்லா ஹோமத்திலும் பண்ணிதான் ஆகணும், அது எல்லாரும் அதுலதான் பண்றாது அப்படின்னு இருக்கே. அந்த மாதிரி இங்கேயும் பலன் வேண்டாம், வெறும் அர்த்தவாதமா இருந்துட்டு போட்டோம். உத்கீத வாக்கியமே உத்கீத வித்தியை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க அது இல்லை. ஏன் அப்படின்னா அங்க வாக்கியம் என்ன இருக்கு தெரியுமா, எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி அப்படின்னு தான் இருக்கு.
எது எந்த கர்மமானது உத்கீத வித்தியினால பண்ணப்படுகிறதோ அதுவே வீரியவத்தனம். அப்போ எது பண்ணப்படுகிறதோ அதுதான் வீரியவத்தனம், அப்படிதான் அங்க இருக்குது. அதனால தனிப்பலனே இங்க சொல்லலையாது. அதாவது யாரு பண்றாளோ அவனுக்குதான் அது. இன்னொன்னு, யாருக்கு இஷ்டம் இல்லையோ அவ பண்றது இல்ல, ரெண்டு பேருமே அதை அனுஷ்டிக்கிறாளே. ஒருத்தர் உத்தியத வித்தியை வேண்டாம், எனக்கு யாகம் பண்ணா போதும். இன்னொருத்தர் உத்தியத வித்தியை வேணும், யாகமும் பண்ணணும். ரெண்டு பேரும் அது மாதிரி அனுஷ்டிக்கிறார். ஒருத்தர் உத்கீத வித்தியோட யாகத்தையோ பிரம்ம வித்தியையோ அனுஷ்டிப்பார். இன்னொருத்தர் உத்கீத வித்தியை இல்லாம யாகத்தையோ பிரம்ம வித்தியையோ அனுஷ்டிப்பார். ஏன்னா அங்க வாக்கியம் அப்படிதான் இருக்கு. எதேவ ஏவகாரம் போட்டு சொல்லுது, எவனொருவன் உத்கீத வித்தியை கொண்டே பண்றானோ அவனுக்கு தடையற்ற பலன் கிடைக்கும், யாகத்தினுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு. எவனொருவன் பண்ணுகிறானோ, பண்ணாதவன் இருக்கான்னு அர்த்தம் ஆயிடுது அதனால. ஆகையினால அங்க வந்து அத மாதிரி கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, எஸ் பர்ணமயி ஜுஹூர் பகதின் இடத்துல மூன்றாவது வேற்றுமை இல்லை. முதல் வேற்றுமை பிரதமா விபக்தி தான் இருக்கு, திருதியா விபக்தி இல்லை. பிரதமா விபக்தின்றது என்னன்னாக்க, ஒரு வஸ்துவ அப்படியே சொல்றது, ஒரு வஸ்துவ சொல்றது. பலாசமரத்தாலான ஜுஹு யாருக்கு இருக்கோ அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு அது விவரிச்சுட்டு போறது. ஆனால் இங்க அப்படி இல்லை, வித்யா அப்படின்னு மூணாவது வெற்றுமை இருக்கு. அங்கம் வித்யானது அங்கமா இருக்குது, இத்த கொண்டு பண்ணுகிறான் அப்படின்னு இருக்கு. அங்கம்னா எப்படி, பழத்தை அபேட்சிக்கிற அங்கம், பழத்தை உண்டு பண்ணக்கூடிய அங்கம். என்ன பலன், தடையற்ற யாகம், தடையற்ற பலன். சொர்க்கம் வேணுமா, அதுக்கு தடையே வரக்கூடாது. தடையே வரக்கூடாதுன்னாக்கா உத்தியத வித்தியை பண்ணிக்கோ, இல்ல உனக்கு வேண்டாமா பண்ண வேண்டாம், அந்த மாதிரிதான் இங்க சொல்றது. அதனால கிரத்வர்த்தம் புருஷார்த்தம், கிரத்வர்த்தம்னா யாகத்துக்கு இந்த அங்கம் இல்லைன்னா யாகமே பூர்த்தி ஆகாது அப்படின்னா அது கிரத்வர்த்தம். இது இல்லாட்டா கூட, இது இல்லாட்டா கூட யாகம் பூர்த்தி ஆகிடும். ஆனா இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வேற ஏதாவது ஒரு பழத்தை எதிர்பார்ப்போம், அது புருஷார்த்தம். இப்போ அது வந்து உதாரணம் சொன்னோம், சமச பிரணய அப்பிரணயனம், கோதாகன கோதோகனத்தினால அப்பிரணயனம், அது அங்க உதாரணம் சொல்லிட்டோம். இப்ப இங்க எதையில வித்தியாக்கிறோத்தின்னு உத்கீத வித்தியா இருக்கு, அதுக்கு பலன் இருக்கு. பலன் இருக்கவே இது புருஷார்த்தமா தான் இருக்கு. எதையவே அப்படின்னு சொன்னதுனாலயே யாரு உத்கீத வித்தியை கொண்டு பண்றானோ அவனுக்குதான் இது பலன் வரும், அது கிடையாது அவனுக்கு, அது கிடையாது. அதனால நான் பண்ணலன்னாக்க அந்த பலன் இல்லை. ஆனா அந்த பழத்தை எதிர்பார்க்கலாமே, நான் இந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறேன், தியாகத்தை பண்றேன், அதனாலயே எனக்கு பலன் கிடைச்சிரும், பிரம்ம பிராப்தியோ அல்லது சொர்க்க பிராப்தியோ கிடைச்சிரும், அதுவே போறோம்னாக்க அவன் பண்றது இல்லை. அதனால புருஷார்த்தமா இருக்கிற இடத்துல நியமம் கிடையாது. இததான் இந்த அதிகரணம் சொல்றது. தன் நிர்தாரண அநியமா, அந்த நிர்தாரணம் பண்றது இருக்கே அது அநியமமா இருக்கு, நியமத்தோட கூறினது அல்ல, வெறும் அநியமம்தான். நியமம் சொன்னாக்கா எல்லா வித்தியகள்லையும் எல்லா யாகத்திலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். நிர்ணயம் நிர்தாரணம்னு என்ன அர்த்தம், உறுதியிட்டு சொல்றது, உறுதியிட்டு சொல்றதுன்றது இல்லை. இங்க இந்த இடத்துல என்ன பண்றிருக்காரு பாஷ்யக்கார, நிர்தாரணம்னாக்க உபாசனம்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது என்ன அர்த்தம், நிச்சயமாக மனச நிலைக்க வைக்கிறது. எங்க நிலைக்க வைக்கிறது, பரமாத்மா கிட்ட நிலைக்க வைக்கிறது, அல்லது உத்கீத சாமாவோட நினைக்க வைக்கிறது. இது இந்த உத்கீத வித்தியினுடைய உத்கீத வித்யா உத்கீத உபாசனம்னு அர்த்தம். அது அநியமந்தான், அது கர்மாவிலையும் அப்படிதான், பிரம்ம வித்தியிலையும் அப்படிதான். இஷ்டம் இருந்தா பண்ணலாம், இல்லாத போனா வேண்டாம். அநியமந்தான் தன் நிர்தாரணம், நிர்தாரணம்னாக்க உபாசனம்னு அர்த்தம்.
என்ன அர்த்தம்? மனசை நிலைநிறுத்துதல், உறுதியோட நிலைநிறுத்துதல். நிர்தாரணம்னா நிலைநிறுத்துறதுன்னு அர்த்தம், உறுதியோட நிலைநிறுத்துறது. அந்த நிலைநிறுத்துதல் அப்படிங்கிறது தியானத்தை உபாசனத்தை சொல்றது. அதனால இதுல வந்து அநியமன்தான். ஏன் அப்படின்னாக்க சத்ருஷ்டே அப்படின்னு அங்க சூத்திரகாரன் சொல்றார். திருஷ்டின்னா வேதத்துல பார்க்கப்படுகிறது, வேதத்துல பார்க்கப்படுகிறது. என்னன்னு பார்க்கப்படுகிறது, எதையவ வித்யா கரோதி, யார் இப்படி இந்த உபாசனத்தை பண்றாளோ, யார் உபாசனம் பண்ணலையோ, ரெண்டுமே அங்க சொல்லிட்டு போயிடுச்சு, ரெண்டுமே சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த இடத்துல தேனோபவ் குருதா எஸ்ட ஏத தெய்வம் வேத எஸ்டன வேத அப்படின்னு ரெண்டும் சொல்லிட்டு கொடுத்து சாந்தோக்கிய உபனிஷத்து. எவன் ரெண்டு பேரும் பண்றா, அதாவது உத்தீத வித்திய அனுஷ்டிச்சு யாகத்தையோ அல்லது உபாசனத்தையோ பண்றவாளும் இருக்கா. உத்கீத வித்தியை அனுஷ்டிக்காம யாகத்தை மட்டும் பண்றவா இருக்கா, உபாசனத்தை மட்டும் பண்றவா இருக்கா? இவ ரெண்டு பேருமே அங்க சொல்றது. அதுலயும் அந்த வெறும் கர்மா உண்டி அனுஷ்டிக்கிறவனையும் சொல்லிட்டு கொடுத்தது. அதனால இது வந்து நிர்ணயமானது அங்க இல்லை. இந்த இடத்துல இத பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால தத்ருஷ்டே அப்பிரதிபந்த பலம்னு சூத்திரம். பிரதக் தனியாவே பலன் சொல்லப்பட்டிருக்கு, தனியா பலன் சொல்லப்பட்டிருக்கு. பிரதக்னா தனியாக, அதாவது தனியா என்ன சொல்றது, அப்பிரதிபந்த. பிரதிபந்தம் அப்படின்னா தடை, அப்பிரதிபந்தம்னா தடையற்ற தன்மை, தடை இல்லாதது. பிரதிபந்தகமே இல்லை, தடையே கிடையாது. அத மாதிரி பலன் அங்க சொல்றது. ஏன்னா அங்க வீரியவத்தரம்னு உபநிடத் வாக்கியம், அதையவே வீரியவத்தரம் பவதி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா வீரியவத்தரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்ம பலன் இருக்கு பாருங்க, ஒரு யாகத்தை பண்றான், அதுக்கு சொர்க்கம் ஆகிற பலன் கிடைக்கும். அந்த பலன் கிடைக்கிறதுக்கு தடை ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த தடைய போக்கடிச்சுனே அது. ஏன்னா நமக்கு வந்து பாபம் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒழுங்கா கர்மா அனுபவிச்சா கூட சில சமயம் விளம்பமா வரும், தாமதமா நமக்கு பலன் கிடைக்கும், நிச்சயம் பலன் கிடைக்கும். யாகத்தை பண்ணினா நிச்சயம் பலன் கிடைக்கும். ஆனால் அதுக்கு பிரதிபந்தகம் இருந்ததுன்னா கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். பிரதிபந்தகம் தடை இல்லைன்னாக்க உடனே கிடைச்சிடும். அதனாலதான் மீமாம்சகால் சொல்லிட்டு அப்ப சொர்க்கம் வேணும், சொர்க்கம் வேணும்னுட்டு இப்ப யாகம் பண்ணிட்டான். யாகம் பண்ணிட்ட உடனே ஏன்னா சொர்க்கம் வேணும், நான் இன்னைக்கு கிடைக்கவே இல்லை என்ன சொர்க்கம்னு கேட்க முடியாது. ஏன்னா எப்ப இது சொர்க்கம் கிடைக்கும், இந்த உடம்ப விடணும். நமக்கு மரணம் சம்பவிச்சா, நான் யாகம் பண்ணினேன்னு எனக்கு மரணம் சம்பவிச்சாதான் யாகம் சொர்க்கம்ன்றது யாகத்தினால கிடைக்கும். யாருக்குமே மரணத்தை வந்து யாரும் விரும்ப மாட்டாளே, மரணத்தை யாருக்கும் பிடிக்காது. அதனால நமக்கு எப்ப தேகாவசானம் வரதோ அப்பதான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதனால உடனே யாருக்கும் கிடைக்காது. அப்படி கிடைக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி பிரதிபந்தகம் இருக்க கூடாது, தடையே இருக்கக்கூடாது. தடை இல்லாம இருந்தா தான் இது கிடைக்கும். இத இந்த அதிகரணத்தினாலும் சொல்றேன். இப்ப இதுல வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த அதிகரணம். கிரத்வர்த்தம் புருஷார்த்தம், யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது எதுவோ கிரத்வர்த்தம், அது இல்லாம யாகம் பூர்த்தி ஆகாது, அது கிரத்வர்த்தம், அது அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். அதே புருஷார்த்தம்னா அது யாகத்தெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்காது, நமக்கு வேண்டி ஏதோ ஒரு பலத்தை உற்பத்தி பண்ணி வச்சுட்டு போயிடும், அது புருஷார்த்தம். அதை நம்ம இஷ்டப்பட்டா பண்ணலாம், இல்லாதப்பனா பண்ண வேண்டாம். இப்போ அதுக்கெல்லாம் உதாரணம் சொன்னோம். இங்க உத்கீத வித்தியினால பலன் இருக்கா இல்லையா, பலன் இருக்கு. என்ன பலன், தடையற்ற தன்மை, தடை இல்லாம பலத்தை அடையிறதுன்றது. அந்த தடை இல்லாம பண்றதுன்றதுதான் இந்த உத்கீத வித்தியினுடைய காரியமே. உத்கீத வித்தியை அனுஷ்டிச்சாக்க தடை இல்லாம இருக்கும், அது பலன். அந்த பலன் இருக்கவே இது புருஷார்த்தம்னு சித்தாந்தியினுடைய அபிப்பிராயம். பூர்வ பட்சியோ எஸ்ய பர்ணமயி ஜுஹூபவதி அப்படின்னு ஜுஹூ பாத்திரத்துக்கு சொன்ன மாதிரி பலத்துல தாத்பரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க அப்படி இல்லை,
ஏன்னா அங்க வாக்கியமே தேனோபவ் குருதா எஸ்ட வேத எஸ்டன வேத அப்படின்றது. எஸ்ட ஏவம் வேத, எவனொருவன் இவ்வாறு உபாசிக்கிறானோ, எவன் இவ்வாறு உபாசிப்பதில்லையோ, ரெண்டு பேரும் கர்மாவை அனுஷ்டிக்கிறா, ரெண்டு பேரும் உபாசனத்தை அனுஷ்டிக்கிறா அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதனால வாக்கியமே அப்படி சொன்னதுனால நியமம் சொல்ல வேண்டாம். தத்வார்த்தத்துலதான் நியமம் சொல்லணும், புருஷார்த்தத்துல நியமம் கிடையாது. நியமம் கிடையாதுன்றதுதான் இந்த உபநிடத் வாக்கியமே ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. அதனால உத்தீத வித்தியைய நியமேன பண்ணணும்ன்றது கிடையாது, அனுஷ்டிக்க வேண்டாம். நமக்கு இஷ்டம் இருந்தா அனுஷ்டிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதே விஷயம் இந்த பாதத்துல, மூணாவது பாதத்துல, இது 17வது அதிகரணம். இதே விஷயமானது இதுல வரப்போறது, கடைசி அதிகரணம் 26வது அதிகரணம், அந்த அதிகரணத்திலையும் இந்த விஷயம் வரப்போறது. இதை இன்னும் விளக்கமா சாதிக்க போறேன், அங்க 6 சூத்திரத்தினால சொல்ல போறேன். அதனால அதை அங்க பார்க்கலாம். அது வந்து இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க, திரும்ப அப்புறம் சேவிக்கலாம் இந்த ஸ்ரீ தீபஸ்ரீ சூத்திய அஸ்மத் குரு பரம்பராயே நமகா.